ராமேஸ்வரத்தில் நடக்கும் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை தொடக்க விழாவில் பங்கேற்க சென்னையில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். என்எல்சிக்காக நிலம் கையகப்படுத்தும் விஷயத்தில் தமிழக அரசு இவ்வளவு அவசரம் காண்பிக்க தேவை கிடையாது. குறிப்பாக விளை நிலங்களை கையகப்படுத்துவது என்பது விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கும் செயலாக இருக்கிறது. உடனடியாக இந்த அவசர பணியை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். இவ்வளவு அவசரத்திற்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. மணிப்பூர் விவகாரம் பொறுத்தவரையில் மத்திய பாஜக தலைமையிலான ஆட்சி உண்மை நிலைகளை பாராளுமன்றத்திலே பேச தயாராக இருக்கின்ற நிலையிலே எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் செய்வது என்பது தேவையற்ற ஒன்று. உண்மையான நிலையை பிரச்சினையை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைக்கக்கூடிய வகையிலே எதிர்கட்சிகள் செயல்படுவது நிச்சயமாக ஏற்புடையது அல்ல. மணிப்பூரை பொறுத்தவரையிலே தற்போது அமைதி திரும்பி கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதை 100% முழுமையாக்க வேண்டும் என்று அத்துணை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருகிறது. எடுக்கின்ற நடவடிக்கை அங்கே மக்களுடைய சராசரி வாழ்க்கை தொடங்கியிருப்பதையெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு தடையாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் தடுக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக எதிர்கட்சிகள் மணிப்பூரில் சகஜ நிலை திரும்பக்கூடிய நிலையை இந்திய மக்கள் பாராளுமன்றத்தின் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இதில் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.